நடப்பவை நடந்தே தீரும். தடுக்கும் திறமை எவனுக்கும் இல்லை. இயக்கும் வலிமை இறைவனின் கையில். Come on, baby!
நான் முதலியாடா. What a sexy body. டேய், ஒரு நாள் படுக்கறையில இவ கூட பொழுத கழிச்சிட்டா மறுநாள் கல்லறைக்கு போகவே நான் தயாரா. இதுக்கு போய் உயிரை விடுறேங்கறியே, பணத்தை வாரி விட்டா வசப்படாதவ எவடா இருக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லடாவா, அவ எங்க வீட்டு பக்கத்துல தான் குடியிருக்கா, நல்ல பொண்ணுடா. பத்தினியா இல்லையான்னு இவரு தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒரு நல்ல பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசுற தப்பு இல்ல. அவ என்ன ஓ லவ்வரா? லவ்வரா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் உன் எலும்ப எண்ணிருப்பேன். மைண்ட் இட். டேய், நம்ம தலைவனை பத்தி எவ்வளவு திமிரா பேச போறான் பாத்தியா? டேய், அவன் நம்ம ஸ்ரீகாந்துக்கு சொந்த மாமா மகன்டா. இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவானுங்க. என்னடா? நெவர். இம்பாசிபிள். வீட்டுல அவன் எனக்கு விரோதி, காலேஜ்ல அவன் எனக்கு எதிரி, லைஃப்ல எனக்கு அவன் ரைவல். மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, அன்பார்ந்த மாணவ மணிகளே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்கிறேன். நமது பாரதியார் கல்லூரி ஆண்டு விழாவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு பிரபல தொழிலதிபர் திரு மோகனரங்கம் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனந்த். கேர்ள்ஸ் 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தேவி. Swimming, first prize, Devi. Thanks. College championship, boys honor, girls Devi. Keep it up, my boy, keep it up. Srikanth, நீயும் ஜெயிச்சு உங்க அப்பா கையால பரிசு வாங்கின எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விளையாட்டுல ஜெயிக்கிறது என்னமா, படிப்புல ஜெயிக்கணும். யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பாரு, அப்படி இல்ல என் மீசையில பாதி எடுத்துக்கிறேன். ஸ்ரீகாந்த், ஜெயிக்கிறேன்னு சொல்ல பாரு, தட்ஸ் வெரி குட். ஆனா என்ன மீசை எடுக்கிறேன்னு சொன்னியே, தட்ஸ் வெரி பேட். ஏம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி, உம்மகம் வேற எம்மகம் வேறையா? ஐம் சாரி. அருமையான ஜோடிடா. போய் புரோக்கர் வேலை பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக நம் கல்லூரி சாம்பியன் ஆனந்த் வழங்கும் டிஸ்கோ. Romantic music, sing it to the beat of you. Paluga tulikale malanda malargale isayil ginayave elundu valugave va va aadi paakala. துடிப்பிலே மலர்ந்த மலர்களே இசையில் இணையவே எழுந்து வருகவே. மலர்களே ஆடி பாடுங்கள், நாடு போற்ற தூய வழியிலே வாழ்ந்து காட்டுங்கள். பாடம் மட்டும் போ
கூடாது சோலம் மாறி போகாது காலம் முழுதும் போராடு பருவத்துடிப்பிலே மலர்ந்த மலர்களே திசையில் இணையவே எழுந்து வருகவே வா வா ஆடி பார்க்கலாம் பாடி பார்க்கலாம் பருவத்துடிப்பிலே மலர்ந்த மலர்களே திசையில் இணையவே எழுந்து வருகவே பாடும் பாட்டை ஆசை மனதிலே தேக்கி வையுங்கள் பாடி பாட்டு பாடும் நெஞ்சிலே ஏக்கம் தீருங்கள் மேடை தன்னில்லாடும் ஆட்டம் எனக்கு தேனாகும் கீதம் ஒன்று குருவாகும் வேதம் எனக்கு அதுவாகும் பருவத்துடிப்பிலே மலர்ந்த மலர்களே இசையில் இணையவே எழுந்து வருகவே வா வா ஆடி பார்க்கலாம் வா மலர்ந்த மலர்களே இசையில் இணையவே எழுந்து வருகவே ஜெயிக்கிங்க யாருமே இல்லடி சும்மா ரெடி என்ன பெருசா சாப்பிட்டுட்டேன்னு ஒரே புகழ்ந்துகிட்ட இருக்க தேவி அடுத்த ஸ்போர்ட்ஸ்ல கூட நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம் வாடி சாரிடி எனக்காக அண்ணன் வீட்டுல காத்துட்டு இருப்பாரு உங்க அண்ணனா ஆமா உங்க அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து காத்துட்டு இருப்பாரா அது நடக்கிற காரியமே இல்ல எங்க அண்ணனை பத்தி உனக்கு நடி தெரியும் அந்த ரவுடி இன்ஸ்பெக்டரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் எல்லாரும் வீடு வந்து சேர்ற நேரத்துல எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு இல்லனா என்ன எலும்பியாவது நொறுக்கிக்கிட்டு இருப்பாரு நியூயார்க் மட்காவா பாம்பே மட்காவா சொல்லு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் யா அல்லாஹ் பர்வர்திகார் ஏழைகளுக்கு நன்மை செய் நீதானே மட்கா மஸ்தான் ஓ புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அசோக் ஆரம்பத்தில் செய்யற கெடுபடி அதிகமா பணம் வேணுங்கிறது கறிக்குறி இன்ஸ்பெக்டர் மஸ்தான் தர்ற மாமூல் 2000 தான் மூணா சேர்த்து 5 தர்றேன் வாங்கிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போயிடு தொகை கொஞ்சம் அதிகம் தான் நமக்குள்ள பக வேண்டாம் இந்த மஸ்தான் காரணம் உனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் உன் ஜாதகமே எனக்கு நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர் இதோ பாருங்க
இவனுக்கு வேண்டிய சீட்டு மட்டும்தான் இதுல இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற சீட்டு இதுல வராது, எல்லா நம்பரும் இருக்காது. நீங்க இவனை நம்பி பணம் கட்டுறீங்க, உங்களை இவன் மோசம் பண்றான். மஸ்தான், உன் மோசடி தெரிஞ்சு போச்சு. எலும்பு நொறுங்கணும்னு எதிர்பார்க்காத, மரியாதையா ஸ்டேஷனுக்கு நட. இன்ஸ்பெக்டர், என் தொழில தலையிட்டு தொல்லை கொடுக்கிற துணிச்சல் உங்க டிபார்ட்மெண்ட்ல இதுவரை எவனுக்கு இருந்ததில்ல. என்னை எழுத்தவன் பிழைச்சு போனதும் இல்ல. இன்ஸ்பெக்டர், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ ஒரு வீரனா இருந்தா, உன் காக்கி சட்டை காட்டி போட்டுட்டு முன்னால வந்து நில்லு. நம்பிக்கை இருந்தால், உண்மையான முசல்மான் ரத்தமும் உடம்பில் ஓடுவதாக இருந்தால், நபியின் வார்த்தைகளை நீ மதிப்பவனாக இருந்தால், விலங்கு நீயே போட்டுக்க. சலாம் இன்ஸ்பெக்டர், சலாம். குளிக்கணுமா?
வருக மகளே எந்த கண்மணி அன்பு தங்கை நீ செல்வம் நீயம்மா உன் பாசம் போதாதா என் நெஞ்சம் ஆராதா முத்து நகையே என் மூன்று தமிழ் சங்கமே வருக மகளே எந்த கண்மணி அன்பு தங்கை நீ எந்த கண்மணி அன்பு தங்கை நீ பிறப்பால் தமையன் உனக்கு வளர்ப்பால் மகள் நீ எனக்கு வருக மகளே எந்த கண்மணி அன்பு தங்கை நீ நீ கோவப்படுற போது ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு ரெண்டும் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சவக்குது. என் கண்ணம் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கு. என் கை கையாயுது. குளுக்கோஸ் மாவு வெண்ணையும் கலந்து செஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ஸ்மூத், என்ன மெலிவு. என் காலு காலா காலா இது யானை தந்தத்துல கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு. என் கால இருக்கிற செருப்பு தேவி செருப்பு ஓல்டா இருக்கலாம், அடி போல்டா இருக்கும்.
சும்மா இருடி. அஞ்சடி உயரம் கூட இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்றியா? சும்மா மிரட்டாதடி. பிரின்சிபால் பதவி எங்க அப்பன் போட்ட பிச்சை. தேவி, எல்லார் முன்னால என்ன அவமானப்படுத்தின உன்ன என்ன செய்யறேன் பாரு. சரிதான் பாரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. அம்மா, ஐயோ,
உலக மகா அதிசயப்படாது, மலை மேல மலை ஏறி வருது. கிண்டலா இருக்கா ஐயா? யார் தெரியுமா, இமயமலையிலேயே ரெண்டு வாட்டி ஏறி இறங்கிருக்கண்டா. டேய், அப்ப நீ இப்படி இருந்திருப்ப, இப்பதான் இப்படி இருக்கிறிய யானை மாதிரி. ஏறி இறங்குறேன்னு சொல்லி எங்க உயிரெல்லாம் வாங்காதரா. வாங்கடா ஸ்டூபிட், நாம என்ன அங்க இங்க சுத்தமா வந்திருக்கோம்? நாம பிக்னிக் வந்திருக்கிற விஷயமே வேறடா. டேய் தடியா, எல்லாம் ரெடியா? ரெடி தலைவர. ஏதாவது அப்சட் ஆகி வந்துட்டேனா தூக்கிட்டு போயிடுங்கடா. மலை மேல கிரேன் வராதுடா. அங்க பாருடி, ரொம்ப அழகா இருக்குல்ல. பார்க்கலாம்.
don't want your pity. புதுசு அனுபவம் எனக்கு இரு புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு குறையிரு கிளி வயசும் இளசு புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் நுழையிற இரு கிளி வயசும் இளசு உடலை தாக்கும் கேட்கும் சுகம் கேட்கும் மனம் கனவினில் உறவினை சேர்க்கும் புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள்ள இரு இரு கிளி வயசும் இளசு புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள்ள இரு கிளி வயசும் இளசு Yes?
இவர் ஆனார். பெற்றோர்கள் இவருடைய திருமணத்திற்கு தடையாக இருந்ததால் இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் குற்றவாளிகள். இதற்கான சாட்சி இன்ஸ்பெக்டர் ஆசோக். காரணம் எதுவாக இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பது சட்டப்படி பெரும் குற்றமாகும். ஆகவே இந்தியன் பீனல் கோடு 309 செக்ஷன் படி இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ராசிக்யூஷன் தரப்புல உங்க மேல சுமத்தின குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க மனப்பூர்வமா காதலிக்கிறது உண்மை, ஏறிக்கிற பக்கமா உலக பழந்தும் உண்மை. பேசிட்டு இருந்தப்ப தவறி தண்ணில விழுந்துட்டேன். இவளை காப்பாத்துறதுக்காக நானும் தண்ணில குதிச்சேன். எனக்கு நீச்சல் தெரியாது. நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து மூழ்கிட்டு இருந்தப்போ இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை காப்பாத்தினார். நான் இவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணப்போ எங்களை காப்பாத்த வேணா சாகுபடுங்கன்னு சொல்லி என் பிடியில இருந்து தப்பிச்சு மறுபடியும் தண்ணில விழுந்தாங்க. இப்போ தண்டனைக்கு பயந்து போய் சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? போட்ட கேஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். இன்ஸ்பெக்டர் அசோக், நீங்க இவங்களை காப்பாத்த முயற்சி செஞ்சப்போ எங்களுக்கு வாழ இஷ்டம் இல்ல, சாக விடுங்க அப்படின்னு சொன்னதா சொல்லிருக்கீங்க. இத நிரூபிக்க உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? எஸ் யுவர் ஆனர், தவறி போய் விழுந்தா கரைக்கு பக்கமாத்தான் விழ முடியும். ஆனா நான் இவங்களை பார்த்தது ஏரிக்குள்ள 40 தூரத்துல. இந்த கேஸுக்கு அந்த ஏரிதான் முக்கியமான சாட்சி. ஆனா அது இங்க கொண்டு வர்ற சக்தி எனக்கு இல்ல. கோர்ட்டார் அவர்கள் வந்து ஒரு முறை அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். The court is adjourned. வாங்க சார். எஸ். இங்கேதா சார். This is the place. I see. Don't disturb them. Anand, naan oru saadharana inspector udaiya thangachi. Unga appa periya judge. Enna marumagala yetukka avanga samadhippaangala? Enga appa amakku naan ore pulla. Romba nallavanga. என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நம்ம காதலுக்கு தடையாவே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆனா என்ன, உங்க அண்ணன் நினைச்சாதான் பயமா இருக்கு. ரவுடி இன்ஸ்பெக்டர்னு ஊரே பேசுது. எங்க அண்ணன் ரொம்ப தங்கமானவர், எனக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாரு. ஒருவேளை எங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நான் போற இடத்துக்கு நீ வருவியா? நிச்சயமா வருவேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி அணைச்சுக்கிட்டு இந்த ஏரியில விழுந்து செத்து போற நிலைமை ஏற்பட்டா? அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. நமக்கு யாருமே தடையா இருக்க முடியாது. ஆகாயத்துல ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி அங்கேயே நிரந்தரமா வாழலாம். தேவி ஆனந்த். Come on இன்ஸ்பெக்டர், come on ஐசே. அருமையான நீ ஆசை வச்சிருந்த கனவு கண்ணிய நம்ம எதிரி நம்ம முன்னாலேயே அபேஸ் பண்ணிட்டான். பாத்தியா? ஏய் சும்மா இருங்கடா. ஆனந்த் என் சொந்த தாய்மாமனோட மகன். என்ன ஆமதிச்சு அந்த திமிர் பிடிச்சவட அவனாவது கவர் பண்ணிட்டானே, அதுக்கு நாம அவனை பாராட்டணும்.
உங்க இஷ்டப்படியா எல்லாத்தையும் சந்தோஷமா முடிச்சு வச்சிட்டோம். இனிமே இந்த ஆறு கோலம் இதெல்லாம் தேடி போக மாட்டீங்களே. இனிமே நீங்க வானம் மேகம் அங்கெல்லாம் போய் சொர்க்கத்தை தேட வேண்டாம், இங்கே ஹாப்பியா இருக்கலாம். வாங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஹாப்பி ஹனிமூன். தேங்க் யூ. நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூம் நெருங்கி வந்துட்டோம், வசதியா போச்சு. ஆமா வர சார். தேங்க்யூ சார். தண்ணீர் கேட்கும் கண்டே தாகம் தணிஞ்சதாட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. இனி நாள்
என்னெல்லாம் பேசுவீங்க? ஒரே ஊதி விடுவோம் சங்க படுறா. அங்க பாருங்கடா என்ன இவன் கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி சோத்து பக்கம் நிக்கிறான். இறங்கிடக்காத மூளையில உதிச்சுதா இல்லாத பத்தி ஏண்டா பெணாத்துல ஓசியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற பரதேச பையன் வாட கொடுக்கறது நான் தாண்டா முதல்ல பார்க்கணும். இத புடி பின்னால என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பாடி பாடி ரெண்டு பேரும் தரையில உருண்டுகிட்டு இருக்காங்கோ. இப்ப கட்டில் மேல வந்துட்டாங்கோ.
மார்னிங். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர் ஜவஹர், தேவி கொலை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? எஸ் சார், சம்பந்தப்பட்டவங்களை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. இந்த கொலை சம்பந்தப்பட்ட நேரடியான சாட்சி ஆனந்த் மயக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு சுயநினைவு வந்ததும் உண்மையான கொலைகாரன் யாருன்னு நமக்கு சொல்லிடுவார். சென் பிரசன்ட் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். எஸ். சமயத்துலதான் நாம தைரியமா இருக்கணும். போன ஜென்மத்துல எந்த தாயோடு ஒரு எளிய மாதிரி நடந்தேனும் அந்த பாவம் தான் என்னை இந்த வேதனை படுத்துது. அப்படி எல்லாம் சொல்ல தண்ணி, வீண மனசு அழட்டிக்காதே. ஆனந்த் சீக்கிரமா குணமாயிடுவா. என்னை அறியாம யாரோ ஒரு நிர்வராதி தண்டிச்சிட்டும் போல இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. நோனோ, அதுக்காகத்தான் இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்னு நீங்க வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஜட்ஜி பதவியில் இதெல்லாம் சகஜம், அதுவும் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனந்துக்கு எந்த கெடுதலும் வராது. தைரியமா இருக்க. அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறது ஒரு நாள் கூட பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஆரம்பத்திலேயே அவங்க வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அமைதியா இருங்க. தங்கச்சிதான் உன்னுடைய வாழ்வு நினைச்சிட்டு இருந்தே அசோ, இதை நீ எப்படிதான் தாங்கிக்க போறியோ? நீங்க அனுபவிக்கிற சித்திரவதைக்கு முன்னால நான் என் மாத்திரம். இதுக்கு காரணமான குற்றவாளிய கண்டுபிடிக்கணுங்கிற வேகம் தான் இப்ப என் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மாலை சூடினா ஆவியனும் சீதனும் பாசமலரே. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் செய்யற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கணுமா? மிஸ்டர் ஜவஹர், இந்த கொலை சம்பந்தமா சில பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. டிஎஸ்பி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். உங்க உதவியோட இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். அந்த சிரமம் நான் உங்களுக்கு வைக்கல. ஏற்கனவே குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கேன். இஸ் இட்? எஸ். வாங்க போகலாம். இவங்க தான் சார். ஏய், இந்த ஆளு முழிக்கிற மொழியை பார்த்தா பெரிய ஆபீசரா இருப்பார் போல இருக்கு. சார் சார், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லடா. நாங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம்னு வெளியில தெரிஞ்சா எங்க மானமே போயிடும் சார். முண்டா, அவர் 24 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிறாரு, அவருக்கு மானமா போச்சு. கவனிடுறா சார், சத்தியமா இந்த கொலையை நாங்க செய்யல. சிக்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம், ஆனா கோழிய கொலை செய்யறது கூட எங்களால தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ், மத்தவங்க ஜாலியா இருக்கிறத பார்க்கணும்னு ஒரு சபலம் மாத்திரம் உண்டு. அதுக்காக எட்டி பார்த்தோம், உள்ள தள்ளி விட்டார் சார். சுகத்துல துளை போட்டது நான் தான் சார். ஆனா வேற எந்த தப்பும் பண்ணல சார். மன்மத ரகசியத்தை காட்டுறேன்னு இவன் தான் சார் சொன்னான். பார்த்தா பசி தீரும்னு பக்கத்திலும் படுக்கறைய பார்க்க சொன்னாலே இந்த படுபாவிதான். ஏண்டா பார்த்ததை பானாவளியே திட்டுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பாக்குறதை எல்லாம் பார்த்து விட்டு பல்ட்டி அடிச்சு பச்சோந்தி ஆயிட்டாங்க சார். மறுபடியும் பா. அப்புறம் எதுக்காக நீங்க தான் கொலை பண்ணதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? கதை சொல்றீங்களா? கதை இல்ல சார், உத போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிக்கிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டினா எவன் தான் சார் நீட் நக்கிறதா சில கையெழுத்து போட மாட்டான். உத தாங்க முடியாம தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் சார். நாங்க புள்ள குட்டிக்காரங்க, வாழை கொலையை தவிர வேற எந்த கொலையுமே எங்களுக்கு தெரியாது இல்லடா. ஆமாடா. ஹலோ, ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு யாரு வேணும்? கொஞ்சம் இருங்க சார். என் உடம்பு கண்டிஷன் இல்லாத ஒரு உடம்பு. ஏதோ ஹெல்த்துக்காகத்தான் ஊட்டி கொடைக்கனால் ஏற்காடு அப்படின்னு மலைக்கு மலை தாவிக்கிட்டு இருக்கிறோம் சார். நான் வேளா வேலைக்கு சாப்பிடணும்,
இல்லைன்னா வகுத்துல புருஷ்னு கேஸ் கிளம்பிடும். இந்த லாக்கப்புக்கு வந்ததுல இருந்து எனக்கு வேணுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சார். சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு, இதோ வரேன். இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்க. தேங்க்ஸ். அப்பாடா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு அவர் தான். ஒருவேளை அவருக்கும் கேஸ் டபுளா இருக்குமோ? எஸ் இன்ஸ்பெக்டர் அசோக் ஸ்பீக்கிங். ஓகே ஐல் கம் அண்ட் கலெக்ட் இட். அசோக் தேவியை கொலை செஞ்சவங்க ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். தேவியுடைய கைவிரல் நக இடுக்குகள்ல வெவ்வேறு குரூப் ரத்த கரைகள் படிஞ்சிருந்தது. சோ இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவியை கொலை செஞ்சவங்க 20-23 வயசுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கணும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். தேங்க்யூ. நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஆனந்துக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா தேவி கேஸ்ல ஒரு புது திருப்பம். என்னது? தேவிய கொலை செஞ்சவங்க வயசு 20-23 இருக்கும்னு போஸ்ட்மார்டம் செஞ்ச டாக்டர் ஆதாரத்தோட சொல்றாரு. அப்படியா? எஸ். யாரோ ரொம்ப நாளா தேவி மேல கண்ணு வச்சு பலாத்காரம் பண்ணிருக்கணும், அதுல அவ செத்துருக்கணும். அவளுக்கு யாரு விரோதியா இருந்தாங்கன்னுதான் தெரியல. சும்மா இருடே. அஞ்சடி உயரம் கூட இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்றிய, சும்மா மிரட்டாதடி. பிரின்சிபால் பதவி எங்க அப்பா போட்ட பிச்சை. தேவி எல்லார் முன்னாலே என்ன அவமானப்படுத்தின ஒன்ன என்ன செய்யற பாரு. எங்க காலேஜ்ல ஸ்ரீகாந்த் ஒரு ஓடி படிச்சான், அவன் கோடீஸ்வர மோகன ரங்கத்தோட மகன். எஸ். ஆனந்துக்கு அத்த மகன். அவன் கூட ஒரு ரவுடி கூட்டமே இருக்கு. ஒரு நாள் அவன் தேவி கல்லாட்டா பண்ணி கண்ணத்துல அரை வாங்கினான். இங்க என்ன செய்யறேன் பாருன்னு ஆத்திரத்தோட சேலஞ்ச் பண்ணிட்டு போனான். இது ஏமா நீ முன்னாடி அவர்கிட்ட சொல்லல? இவர் ஒரு முன்கோபக்காரங்கிறதுனால தேவிதான் அதை இவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னப்பா.
நீங்க கொடுத்த ரத்த துளிகளும் தேவியின் கைவிரல் நகங்கள்ல இருந்த ரத்த துளிகளும் ஒரே குரூப் தான். சோ இவங்க தான் இந்த கொலையை செய்திருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இந்த போட்டோல இருக்கிற நாலு பேரும் இங்க தங்கியிருந்தாங்களா? ஆமா சார். ரூம் நம்பர் 116ல தங்கி இருந்தாங்க. ரூம் நம்பர் 102க்கு பில் போடுங்க சார். ஏய் நீ இங்க என்ன பண்ற? ரூம் பாய் சார். இந்த போட்டல இருக்கிற நாலு பேரையும் உனக்கு அடையாளம் தெரியுதா? தெரியும் சார். இந்த நாலு பேரும் விஸ்கி சாப்பிட்டு போதை ஏறாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. நான் தான் சாரா வாங்கி கொடுத்தேன். ஓஹோ இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இவ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. மிஸ்டர் வாட்ஸ் யுவர் நேம்? ரமேஷ். மிஸ்டர் ரமேஷ், உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நீங்க அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லணும். கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஓகே இன்ஸ்பெக்டர் பார்க்க போனோம். வணக்கம் சார். எது கூப்பிட்டீங்க? வேலூர் ஜெயிலுக்கு மாத்த போறீங்களா? வேண்டாங்க, ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நாம பழகிட்டோம். ஸ்டாப் இட். இப்போ உங்களை விடுதலை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நாங்க வர்றோம் சார். உண்டா, இது போலீஸ் ஸ்டேஷன், வர்றோம்னு சொல்லாதே. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் சார். போங்கடா. இந்த நாலு பேரும் ரூம் நம்பர் 116ல தங்கி இருந்தாங்கன்னு நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் சார். என்னைக்குன்னு சொல்லுங்க, அன்னைக்கு வந்து உழுந்துடுறோம். இந்த நாலு மூதேவி மூஞ்சிய பார்க்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். இனிமே இந்த மாதிரி எட்டி பாக்குற வேலையை வச்சுக்க மாட்டீங்களே? சத்தியமா எட்டி பார்க்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன இன்ஸ்பெக்டர்? இந்த நேரத்துல தேவி கொலை சம்பந்தமா உங்க மகனை விசாரிக்கணும். ஸ்ரீகாந்த் வீட்டுல இருக்கானா? அந்த கொலைக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ரீகாந்த், தேவி, ஆனந்த் இவங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஸ்ரீகாந்தோட பேசினா கொலகாரங்களை கண்டுபிடிக்க வழி கிடைக்கலாம். சரி வாங்க. இங்கே இருங்க. ராமா ராமா, படுக்க போற நேரத்துல பால் சாப்பிடு, பாழா போன விஸ்கி சாப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? பாலை சாப்பிட்டா போதை ஏறாதுமா, கண்ணில படுற பெண்களை கற்பழிச்சு கொலை செய்ய மனசும் வராதே. என்ன இன்ஸ்பெக்டர், என் மகன் தான் கொலகாரங்கிற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க இன்ஸ்பெக்டர். நான் கோடீஸ்வர மகன், பாலுக்கு பதிலா ஃபாரின் விஸ்கி தான் சாப்பிடுவேன். இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டைய போட்டாலே ஒரு போதை வரும். போதா குறைக்கு கள்ள சாராயத்தையும் குடிச்சிட்டு வழி தவறி எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. எஸ் காக்கி சட்டைக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனே வேற. மிஸ்டர், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு வெல்கம் ஹோட்டல்ல விஸ்கிய குடிச்சும் தெரியறாம கள்ளச்சாராயத்தை வாங்கி சாப்பிட்டீங்களே, அந்த போதை இறக்கத்தான் வந்திருக்கேன் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? என் மகன் தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் வேணுமா? இவன் செஞ்ச இம்சைகளை தாங்க முடியாம தன்னை காப்பாத்திக்க தேவி இவனை கடிச்சு பிராண காயங்க தான் என்னால கோர்ட்ல நிரூபிக்க முடியும். இது போதுமா இன்ஸ்பெக்டர்? நான் மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் மோகன் ரங்கத்தோட மகன். என்ன அரசு செய்யறதுக்கு முன்னாடி
நல்ல யோசனை செய்யுங்க. ஷட் அப். நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் உன்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர். டேமி. கம் ஆன். விலங்கு போட்ட நீங்க நாளைக்கு வருத்தப்படுவீங்க. இன்ஸ்பெக்டர், உங்க சாப்பாட்டுல நீங்களே மண்ணள்ளி போட்டுக்க போறீங்க. நீங்க பணக்காரங்க, ஏழைங்க வாயில நீங்க அள்ளி போட்ட மண்ணுதான். இந்த பங்களாவில வைரமும் தங்கமுமா நிறைஞ்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் உங்க மகவாயில மண்ணு விழத்தான் போகுது. சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மைண்ட் இட் திருமதி மோகனரங்கம், மைண்ட் இட். கம் ஆன் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். உன் கையில சக்தி உள்ள வரைக்கும் என்ன அடி. இன்ஸ்பெக்டர், உலகத்து எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பா நாளைக்கு இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீயே லாக்கப்ப திறந்து எனக்கு சல்யூட் அடிக்க போறேன். சட்டம் பெருசா, ஒப்பம் பெருசா? He is nothing before law. சொல்லு, தேவிய கொலை செஞ்சது யாரு? தெரியாது. தெரியாது. உண்மையை சொல்லு, தேவிய கொலை செஞ்சது யாரு? தெரியாது. நீயாவது சொல்லு, தேவிய கொலை செஞ்சது யாரு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க பாடுபடுற சமூக தொண்டர்கள். பொய்ய உண்மைன்னு சொல்லி இவங்க கிட்டே தப்பிச்சிடலாம், ஆனா நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. யூஸ் கான்ஸ்டபிள், இவங்களை லாக்கப்ல போடு. சில தல்மி சார், தொண்டை அடைக்குது சார், ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க சார். கான்ஸ்டபிள், இவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. இந்த பாரு, அவங்க மிரட்டலுக்கு நீ பயப்பட வேண்டாம். தேவி கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எதையெல்லாம் பார்த்த, அவ எப்படி இறந்தா, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிரு. உன்னை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. கமான், டெல் மீ. இப்ப சொல்லு, ஆனந்தும் தேவியும் அனிமுன் போறது, வெல்கம் ஹோட்டல்ல தங்கறது, எல்லாமே முன்னாடி ஸ்ரீகாந்துக்கு தெரியும். ரொம்ப நாளாவே ஸ்ரீகாந்துக்கு தேவி மேல ஒரு கண்ணு. எங்களையும் கூப்பிட்டா, நாங்களும் அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போய் அதே ஹோட்டல்ல தங்கணும். அங்க காஃபி கப்ல இருக்கு, என் முகத்துல இல்ல, சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டேன். எல்லாம் ரூம்லதான். யூ நாட்டி, ரூம்ல இருக்கத்தான் நம்ம ஓடி வந்தோமா? வேற எதுக்கு? நிறுத்து நிறுத்து நிறுத்து, உன்ன வெளியில தானே கூட்டிட்டு போனோம், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஓகே, தேங்க் யூ. அவங்க பின்னாடியே போய் சமயம் வரும்போது காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி கெட்டனத்தோட இங்க வரப்போறேன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்டா. எனக்கு பயமா இருக்குடா, நான் இப்பயே ஊருக்கு போறேன்டா. தடிப்பாயில கூடவே இருந்துட்டு பாதியில இப்படி கைட்டிக்க பாக்குறியடா, உன்னை சும்மா இருந்தா. நம்ம சண்டை போடுவோம், இங்க வந்திருக்கோம். நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். ஊருக்கு போறோம், ஊருக்கு கிளாஸ்க்கு போங்க எல்லாரும். நல்லதா?
நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் நண்பே என் நண்பே நான் நீ எந்தன் ஆசை காதல் பெண்ணென்றே. பொன்னெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே.
மரியாதையோட ஏத்துக்கிற பண்பு இல்லாத உங்ககிட்ட எனக்கு என்ன விவகாரம்? மிஸ்டர் அசோக், என்ன பண்பு இல்லாதவன் சொல்லு, படிப்பறிவே இல்லாதவன் சொல்லு, பட் பணம் இருக்கிறவே. நான் ஊர்ல இல்லாத சமயத்துல என் பங்களாக்குள்ள நுழைஞ்சி என் மகனையே அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர், உன் துணிச்சல நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்டுக்கு தேங்க்ஸ். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு வெக்கமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. மந்திரி, எம்பி, எம்எல்ஏ இவங்கெல்லாம் உங்க சின்ன பேக்கெட்ல சிக்கி இருக்கிறத நினைச்சா சிரிப்பு வருது. பட் என் கடமையில குறுக்கிட்டு சட்டத்துக்கு எதிரியாயிட்ட ஒரு பணக்காரனுடைய திமிர அடக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது, எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. Really, I'm happy. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சந்தோஷத்துல கிடைக்கிற சுகமும் சொற்பம் ஆயுசம் அற்பம். எது எப்படியோ
அக்கிரமத்துக்கு விரோதமா எதிர்நீச்சல் போடுற வைர நெஞ்சம் எனக்கு இருக்கு மிஸ்டர் மோகனரங்கம். வைர நெஞ்சம் படிச்சுட்டு பேசினா மேதேன் பாராட்டலாம், குடிச்சிட்டு பேசினா போதேன் பொறுத்துக்கலாம். ஆனா நீ புரியாம பேச, எதிர்நீச்சல் போடணுங்கிற எண்ணம் எல்லா பயலுக்கும் இருக்கணும். ஆனா நான் செத்தாலும் பரவாயில்ல, செத்தெல்லாம் வச்சு நடிப்பேங்கிறது இருக்கேன். அது வைர நெஞ்சம் இல்ல, வடிகட்ட முட்டாள்தனம். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், உன் சர்வீஸ் பூரா நீ தேடி தேடி அலைஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாத பணம் உன் வீடு தேடி வந்திருக்கிற பாக்யலட்சுமி வாங்கிக்க. என் பையன் அறியாத்தனமா தெரியாத்தனத்துல செஞ்சிருப்பான், கேச வாபஸ் வாங்கிக்க. என்ன யோசிக்கிற, இந்த பணம் பத்தாத? இன்னும் எவ்வளவு வேணும்? பதவி உயர்வு வேணுமா? ஒரே ஒரு ட்ரங்க் கால் என்ன, லோக்கல் கால்லயே உன் டிபார்ட்மெண்ட்லயே சுப்பீரியர் போஸ்ட் வாங்கி தரேன். என்ன சொல்ற? இதுல எவ்வளவு இருக்கு? 5 lakhs. நான் கேச வாபஸ் வாங்கி உங்க மகனை விடுதலை செஞ்சா இன்னும் எவ்வளவு தர முடியும்? இன்னும் 5 lakhs தான். 10 lakhs? ஏ எவ்வளவு கேட்டாலும் தர. விடுதலை செய்யறேன், ஆனா அதுக்கு பணம் தேவையில்லை. செத்து போன என் தங்கச்சி உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா மிஸ்டர் மோகனரங்கம்? தள்ளி முடியாது மிஸ்டர் மோகனரங்கம். லஞ்சம் கொடுக்கிற முயற்சியில மறுபடியும் ஈடுபட்டா உங்க மகனோட சேர்ந்து நீங்களும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர், என் பணத்தை அலட்சியப்படுத்தின மோத ஆள் நீதான். அதே பணம் உன்னை எப்படியெல்லாம் அலக்கழிக்க போகுது, ஆட்டி படைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. மிஸ்டர் மோகனரங்கம், ஒருவேளை சட்டமும் நியாயமும் உன் பணத்துக்கு முன்னால தலகுனிகிற காலம் வந்தா நானே பொங்கி எழுந்து உன் மகனுக்கு தண்டனை கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த கைகள் கம்பி எண்ணினாலும் பரவாயில்லை. Now, get out. Get out! Stop it! உனக்கு தெரியாத போலீஸ்கார். ஒரு கரடி துரத்துச்சு அதோட சண்டை போட்டதுல நானே ஒரு கரடி. எங்கிட்டே கரடி விடுறீங்களா? நான் தான் பார்த்தேன் எல்லாத்தையும். இந்தா இத வச்சுக்க, ஆனா விஷயத்தை மட்டும் வெளியில சொல்லிடாத. இத பாரு, இப்ப நீ சொன்னதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லணும். ஓகே சரிங்க. இன்ஸ்பெக்டர் லெட்ஸ் கோ. வணக்கம் சார். ஸ்ரீகாந்த் சாருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஓ, பணக்கார வீட்டு பிள்ளைக்கு ஹை கிளாஸ் சாப்பாடு வந்திருக்கா கான்ஸ்டபுள்? போடுறா சாப்பிடு. ஸ்ரீகாந்த், நம்ம லாக்அப்ல இருந்தாலும் ராயல் சாப்பாடுறா நமக்கு. எங்க அப்பா என்ன சாதாரண ஆளா, மோஸ்ட் இன்ஃபுளுயன்சியல் பர்சன் மோகன ரங்கம். சாப்பிடுறா. தேங்க்யூ டாடி. என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட திமுறா இவன் அந்த தடிய ரூம்ல போறியா?
ஏய் நீ மட்டும் வெளியே வாடா. ஏய் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன் பாத்தீங்களா சார். இவங்களோட ஒரே தொல்லியா போச்சு, கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஒரு பாட்டு கேட்போம். மிஸ்டர் அசோக், உங்க கஸ்டடியில லாக்அப்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய அவமானம் சார். அந்த கொலை நோ எக்ஸ்பிளனேஷன். டிபார்ட்மெண்ட் என்கொயரி முடிகிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மோகனரங்கம், உங்க பணம் இவ்வளவு தூரத்துக்கு விளையாடும்னு நான் நினைக்கல. யூ சீ, இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு ஆனந்துக்கு சுயனே வந்தே தீரும். தேவி கொலை ரகசியத்தாவே சொல்லிருவா. லாக்அப் கொலைய பத்தி நான் சொல்லிருக்கேன். நீ எப்படி சொல்றேன்னு நான் பாக்குறேன் அசோக். நீ என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் என்கிட்ட சரியான பதில் கிடைக்கும். ஆரம்பம் உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, பார்த்து நடந்துக்க. நான் செய்யணுமா? என்ன சொல்றீங்க? உங்க பொண்டாட்டிக்கிட்டே எப்படி சொல்றீங்க? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. விஜயா பதட்டப்படாம உட்கார் உட்கார். நான் நல்லா யோசனை பண்ணித்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த நிலைமையில இந்த காரியத்தை உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுமா. என்னங்க இது? என் கூட பிறந்த அண்ணன் மகனே, நான் பிறந்த வீட்டுக்கு வாரிசா இருக்கிற ஒரே பிள்ளைய என் கையாலேயே கொல்ல சொல்றீங்களே. விஜயா, உன் வாரிசு வாழணும்னா வாழ்ன வாரிசு அழிச்சுட்டு ஆகணும். வேற வழியே இல்லம்மா. டாக்டர் கொடுத்துட்டு இருக்க ஆக்சிஜன்ல தான் இப்ப அவன் உடம்புல உசுரே ஒட்டிக்கிட்டு. விஜயா, நீ வேற ஒண்ணும் செய்ய வேணாம். அவனுக்கு விஷம் கொடுத்து நீ கொல்ல வேணாம், கத்தி எடுத்து குத்த வேணாம். அண்ணன் பிள்ளைய பாக்குறதுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஆதங்கத்தோட ஆஸ்பத்திரிக்கு பாரு. அங்க சமயம் பார்த்து ஆக்சிஜன் டியூப. இது மட்டும் கொலை இல்லையா? விஜயா, நம்ம பிள்ளைய காப்பாத்துறனா நீ இந்த காரியத்தை செய்தே ஆகணும். உன் அண்ண மகனுக்கு தற்செயலா சுயநினை இருந்தா கூட நம்ம ஸ்ரீகாந்த காட்டி கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, ஸ்ரீகாந்த காப்பாத்துறதுக்காக அவன் கையால ஒரு கொலையை நானே செய்ய வச்சிருக்கிறேன். அந்த ரகசியமும் அப்பதான் ஆயிடும். அப்புறம் உன் பிள்ளைய நீ உயிரோட பார்க்க முடியாது. உன் தாலி பறி போயிடும், உன் குங்குமம் அழிஞ்சிடும், ஏ நம்ம குடும்பமே பட்டு போயிடும். என்ன யோசனை? அப்புறம் இஷ்டம். ராப்பகலா இப்படி சாப்பிடாம எழுதுகிட்டு இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? என் உடம்பு எப்படி போனா என்ன? என் புள்ள புழைச்சா போதும், அவன் நிச்சயமா புழைச்சுக்குவான். என் பிள்ளையுடைய எதிர்காலம் அவன் கையில தானே இருக்கு. நாம யாருக்கும் அநியாயம் செய்யல. கடவுள் நமக்கு எந்த துரோகம் செய்ய மாட்டான்.
நீ இப்படி அழுதுட்டு இருந்த எப்படி? போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சமா சாப்பிடு. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறியே? இத பாரு, நீ வர வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறேன், போய் முகத்தை கழுவிட்டு வா. போ அண்ணி, நான் பாத்துக்கிறேன், போ அண்ணி. மகனை லாக்கப்ல வச்ச இந்த புண்ணியவா முகத்துல முழுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நான் வர இந்த டியூபை யார் எடுத்தது தெரியலையே. You may proceed. Thank you. நீங்களும் உங்க கூட்டாளிகளும் நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டியில் இருக்கிற வெல்கம் ஹோட்டல்ல தங்கி இருந்தது உண்மைதானே? ஆமாங்க. Your Honor, please note this point. அதே தேதியில அதே ஹோட்டல்ல இந்த போட்டோல இருக்கிற தேவியும் ஆனந்தும் தங்கி இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம் சார். Your Honor, please note this point also. இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி, தாமோதரன் இந்த நாலு பேரும் அப்ப அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தத நீங்க பாத்தீங்களா? பாக்கல சார். இவங்களை எங்களுக்கு தெரியாது சார். இவங்களை இப்பதான் முதல் முதல்ல இங்க பாக்குறோம். ஆமா சார். போய் யுவரானர், இவங்க நாலு பேரும் தங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்ல அவங்கள பார்த்ததா சொல்லிருக்காங்க. ஆர்டர், ஆர்டர். சாரி, ஐம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Mr. Prosecutor? Yes, Your Honor. Inspector Ashok's statement படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் இவங்களை நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டி வெல்கம் ஹோட்டல்ல பார்த்துதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? கேட்க மாட்டீங்க நீங்க. லாக்அப்ல நாங்க செத்திருந்தா இந்நேரம் கோர்ட்ல நிக்க மாட்டோம். அவ்வளவு இம்சப்படுத்தி தானுவா. அடின்னா அடி, உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல, பின்னி விட்டானுவா. ஐயோ அப்பா, அம்மா, உயிருக்கு பயந்துதான் அவன் சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்த போட்டோம். இப்ப ஜட்ஜ் ஐயா இருக்கிற தைரியத்துல உண்மையை சொல்றேன். ஏங்க, அப்ப நாங்க ஊருக்கு போலாமா? அங்க போய் உட்காருங்க. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம் யுவரான. அடுத்தபடியாக போட்மேன் ரங்கன். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவங்களை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா? பார்த்த மாதிரி தெரியல சார். தினசரி போட்ல எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க.
எல்லாரும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? கசங்கி போன சட்டை, உடம்பெல்லாம் ரத்த காயம், இப்படி நீ அவங்கள பார்த்ததாகவும் விஷயத்தை வெளியில விடாம இருக்கிறதுக்காக அவங்க உனக்கு பணம் கொடுத்ததாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கே, அத எப்படி? நாங்க ஏறங்க சார், காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒண்ணு மிரட்டினா நாங்க வேற என்ன சார் சொல்றது? நாம லஞ்சம் வாங்கின சமாச்சாரம் எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. எதையாவது உளறி குட்டி நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க, வாய காவா மறு துறக்காத. கருப்பு கோட்டுக்கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல நம்ம நாலு பேரையும் கைமா பண்ணிவிடுவாரு. யுவர் ஆனர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளான வெல்கம் ஹோட்டல் தொழிலாளர்கள், பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் மற்றும் படகோட்டி ரங்கன், இதர பிரமுகர்களாகிய சுந்தரம், முத்து, தேசிகன் இவர்களுடைய சாட்சியங்களை கேட்டீர்கள். யுவர் ஆனர், போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் லாக்அப்பில் மரணமடைந்த தாமோதரன், இந்த நால்வரும் ஊட்டியில் தேவி கொலை செய்யப்பட்ட அதே தினத்தில் இந்த ஊரில் தான் இருந்தார்கள் என்று சத்தியம் செய்து சொல்லப்பட்ட வாக்குமூலங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் கணம் கோட்டார் அவர்கள் பரிசீலனை செய்தீர்கள். ஊட்டியில் கொலை செய்யப்பட்ட தேவியின் கைவிரல் நகைச்சந்துக்களில் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களின் ரத்தக்கரை இருந்தது என்று சொல்வது அப்பட்டமான கற்பனை கதை. இவரான இவற்றையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசதி படைத்த ஒரு குடும்பத்தின் மீது ஏற்பட்ட வயிற்றுச்சல் காரணமாக அவர்களுடைய கௌரவத்துக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் யாரோ செய்த சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக புலனாகிறது மை லார்ட். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் எனது கட்சிக்காரர்களாகிய ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இந்தியன் பீனல் கோடு 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டவர்களான ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் ஆகிய நால்வரும் தேவியை மானபங்கம் செய்து கொலை செய்தார்கள் என்றும், ஆனந்தின் மரணத்திற்கு இவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் என்றும், இந்த நீதிமன்றத்தில் பதிவான கேசை தகுந்த நேரடி அல்லது மறைமுகமான சாட்சியங்களுடன் நிரூபிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பினரால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. மேலும் தேவி கொலை செய்யப்பட்ட தினத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நால்வரும் அந்த ஊரில் அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார்கள் என்பதற்கோ, தேவியை கற்பழித்துக் கொன்றார்கள் என்பதற்கோ எந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ காட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை நிரபராதிகள் என முடிவு செய்து விடுதலை செய்கிறேன். எக்ஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் அசோக், அன்னைக்கு உன் வீடு தேடி வந்த அதிர்ஷ்ட லட்சுமிய உதாசீனப்படுத்தின, என்ன அவமானப்படுத்தின, பெட்டி நிறைய கொடுத்த பணத்தை தட்டி விட்ட நீ இனிமே பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மா அலையணும். அசோக், நியாயம் நியாயம்னு நாயா அலைஞ்ச உன்னை நிர்கதி ஆக்கிட்ட, என் மகனை நிரபராதி ஆக்கிட்டே. மாஜி இன்ஸ்பெக்டர், ஓ சட்டம் நியாயம் எல்லாமே என் பணத்துக்கு முன்னாடி தூசு தூசு. இதுல நீயும் ஜெயிக்கல, உன் நியாயமும் ஜெயிக்கல, ஜெயிச்சது நானும் என்னோட பணமும் தான். தேவி, உன்னை மருமகளா ஏத்துக்கிட்ட ஒரு உண்மையான நீதிபதி, சட்டத்தை பாதுகாக்க கடமையே தெய்வமா மதிச்ச ஒரு இன்ஸ்பெக்டர், எங்க ரெண்டு பேருக்குமே நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கலம்மா தேவி, நியாயம் கிடைக்கலம்மா.
நியாயம் கிடைக்கல. நியாயம் எங்க இருக்கு அசோக்? அது என்னைக்கோ செத்து போச்சு. நீ பணத்தோட சன்னதிக்கு வர மறுத்த நீ நியாயத்தின் சமாதிக்கு போய்கிட்டே இருக்கிற. புதஞ்சி அழுகி போற நியாயத்தை தோண்டி பார்க்க போறியா அசோக்? முடியாது அசோக், முடியாது. என்னப்பா விடிஞ்சது விடியாத மாதிரி விஷ்ணிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டீங்க? பின்ன ஓடீஸ்வரன் கொடுத்த பணம் நல்ல காரியத்துக்கா பயன்படும்? உழைச்சி சம்பாதிச்சாலே உருப்படியா நிக்க மாட்டேங்குது. இது பொய் சாட்சி சொல்லி வந்த பணம் கையில வச்சுக்கப்படாது, புடிச்சு தீத்துடணும். தண்ணியா போட்டோம், அடிச்சு விடுங்கடா குடி. என்ன இந்த ஹோட்டல்ல ராஜாவே வந்து லெட்டர் கொடுத்துட்டு போறாரு? என்னது அடுத்த பொய் சாட்சிக்கு ஆஃபரா? இதை யாரு எழுதியிருப்பாங்க? ஒருவேளை நம்ம பொண்டாட்டி எழுதியிருப்பாங்க. உன் பொண்டாட்டி எனக்கு ஏன் எழுதணும்? இந்த யார் பொண்டாட்டி யாருக்கு எழுதினா? நீயா படிச்சு பாரியா. படிய ஆஹா, மாட்டிக்கிட்டோமா? மாட்டிக்கிட்டான். யாரு அட்வான்ஸோட கழட்டி விட்டுட்டானே நினைச்சேன். இப்ப அந்த கோடீஸ்வரன் நம்ம எல்லாரையும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கான்யா. பார்ட்டியில அல்லகோலப்படுத்தி விடுவோம். சூரியன் ஏறுது, நமக்கு ஏறல. என்ன விஷயம்? லெட்டர் இல்ல. ஒரு பணக்காரர் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, அதுக்கு என்னையும் கூப்பிட்டு இருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நம்ம போட்டை கொஞ்சம் பாத்துக்க. சரி போய் சீக்கிரமா போடுறேன் இரு. ஹலோ ஸ்ரீகாந்த், போன் ஃபார் யூ. ஹலோ ஸ்ரீகாந்த். என்னது அப்படியா? எங்க? என்னடா எங்க அப்பா அம்மா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வாங்கடா. என்னடா அது, யாரையும் காணோம்? அதானே பார்த்தீங்க. அவ
அவங்கள சித்திரவதை பண்ணி சாகடிச்ச இந்த காளி பசங்களையும் காப்பாத்தினீங்க. அன்னைக்கு நியாயத்தை கொலை செஞ்சு நீதியின் கண்ணுல மண்ணை போட்டு பொய் சாட்சி சொல்லி பணத்தை எந்த கைகள் வாங்குச்சோ அதே கைகள் இன்னைக்கு இந்த பாவிகளை கொல்லணும். இவங்களை புதைக்க மண்ணையும் தோண்டணும். அதையே கண்ணால பார்க்கணும். தர்மத்தை தூங்க வைக்க தப்பான ராகத்துல தாளாட்டு பாடுன நீங்க பாவத்துக்கு பரிகாரமா இந்த காரியத்தை பண்ணி பிராயச்சித்தம் தேடணும். தர்மம் தடம் புரண்டு போகல, தாளாட்டுக்கு மயங்கலங்கிறத நிரூபிக்கணும். முடியாதுன்னு சொன்னா சீக்கிரம் ரங்கம் ஸ்பீக்கிங். ஆமா பிரியா, என்னங்க ஸ்ரீகாந்த் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மோகனரங்கம், மக மேல உள்ள பாசம் மனைவியோட உன்ன மயான வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஏன் சுடுகாட்டையே விலைக்கு வாங்க போறியா? என் மகங்க சொல்லு ஓடி போறதுக்கு இவ்வளவு அவசரமா? பிள்ளைப்பாசத்தை விட உன் உயிர் அவ்வளவு பெருசா? மிஸ்டர் மோகனரங்கம், அந்த பணம் இப்ப உன்னை காப்பாற்ற முடியாது, உன் பிள்ளை உயிரையும் காப்பாற்ற முடியாது. கூட பிறந்த அண்ண மகனையே தாகடித்த இந்த பாவியோட உயிரை காப்பாற்ற முடியாது. ரங்கம், உன் மகன் நல்லா இருக்கான்னு சொன்னியே, அவனை பாந்த் மகன் செத்து கிடக்கிறத பார்த்து தாய் மனசு பதறுதோ? அன்னைக்கு நீ ஆனந்த கொன்னப்ப அந்த தாய் உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும்? இன்னொரு பெண்ணோட வேதனைய புரிஞ்சுக்க முடியாத நீயும் ஒரு பொண்ணா. உன்ன மாதிரி பேய் பெண்ணா பிறக்க கூடாது, அதுவும் தாய தெய்வமா மதிக்கிற இந்திய மண்ணில பிறக்கவே கூடாது. ஏழைங்க வாயில மண்ணள்ளி போடுற பணக்கார வம்சத்துக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சேன். உன் மக வாயில மண்ணு விழத்தான் போகுதுன்னு அன்னைக்கே சொன்னேன். இப்போ உங்க மக மேல நீங்களே மண்ணள்ளி போடுறத பார்க்க போறேன். முடியாது, மண்ண போட மாட்டேன்னு சொன்னா உன் மாங்கல்யமும் பறி போயிரும். போடு போடு. அவஸ்தப்படுறவங்க கிட்ட அனுதாபம் காட்டி கடவுளுக்கு அடுத்தபடியா உயிரை காப்பாற்ற உயர்ந்த தொண்டு செய்ய வேண்டிய நீ கேவலம் பணத்துக்காக அக்கிரமத்துக்கு துணை போயிட்டா. இரக்கமும் தர்மமும் ஏழைங்க மனசுலதான் இருக்கும். அங்கதான் ஆண்டவனே குடியிருக்கான்னு பெரியவங்க சொன்னதை பொய்யாக்கிட்ட, காசுக்காக கண்ணால பார்த்ததை இல்லைன்னு சொல்லி ஏழை வர்க்கத்தையே அசிங்கப்படுத்திட்ட, இந்த பணக்காரம் போட்ட பிச்சை காசு
காசுக்காக வசதி படைச்ச நீங்களும் வாய பிழந்து தர்மத்தை தலகுனிய வச்சீங்க. மொத்தத்துல நீங்க அத்தனை பேருமே அயோக்கியர்கள், சமூக விரோதிகள். உங்களை உயிரோட விட்டு வைக்கிறதே பெரிய பாவம். நீங்க ஒளிஞ்சாத்தா இந்த தமிழ் சமுதாயமே உருப்படும். அடுத்தவங்களை தண்டிக்கிற உரிமை தனி மனுஷனுக்கு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் ஒரு பணக்காரன் புகுந்தான். தப்பு செய்தவன் தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். இது சரியா இல்ல தவறான்னு உங்களிடம் நான் நியாயம் கேட்கிறேன்.